வாழ்ந்து வணங்கின்றே தந்தையே. மகளே குலிபி, இந்த தாய் தந்தையினுடைய பாதத்தை நீ வடித்து விடியா கண்ணே, எப்படி எல்லாம் இருக்க ஆசைப்படுகிறேன். பாப்பாளுக்கா தெரியாத பிள்ளைங்கடா,
தெரியாத பிள்ளைக்கு கல்யாணத்தை பத்தி நல்லா பெருசு பெருசா படிப்படியா படிப்படியா படிப்படி நல்லா அழகா பெருசா சொல்லு. சொல்ற சொல்ல புள்ள கல்யாணம் உடனே ஓகேங்க போகுது. சீக்கிரம் சொல்லு, அது ஒரு 50 கிலோ 60 கிலோ வரும்.
அத ஒட்டிச்சு அதுல ஒரு பெரிய வட்டக்க ஒரு கோத்து உன் கழுத்துல கட்டினா புள்ள தாங்குமா இல்ல அது இழுத்துட்டு தான் போக முடியுமா? இப்பேறப்பட்ட ஆளை இவனை வச்சிருக்கிறோமே, இவனை வேலை விட்டு தூக்கத்தை மாடு குடிக்கிற தாலி அத போட்டு வடகத்தில் போட அந்த புள்ளகத்தில் கட்ட தாங்கடா. ஒரு அரசனா நீ, ஒரு புத்தி கட்ட மனுஷன், ஒரு அரசனா ஒரு மன்னனா? எந்த வாயா எதிரான மந்திரி கேட்கணும்ல, எதா இருந்தாலும் என்ன கேட்கணும்ல, கேட்காம லவ் பண்ண வைக்கிறேன். ஏன்னா அது வடகத்தில் ஓட்டி கட்டினா அது புள்ள தாங்கடா. தங்கத்தால தாலி எடுத்தியா? ஒரு மஞ்ச கை தேடுத்த தாலிக்குள்ள ஓட்டினியா? உன் பொண்டாட்டிக்கு நீ கட்டினியா இல்லையா? அதுக்கு தெளிவா சொல்றது தெளிவா சொல்ல தெளிவா பேர கடத்துல திறந்து தெளிவு. எப்படி தாலி கட்டணும்? இது மாதிரியா? இதே மாதிரி கட்டுவா. ஆமா இது மாதிரி தம்மா. உன் அம்மாளு கட்டிக்கிற மாதிரி? ஆமா இதே தான். அப்பப்பா அப்படி நானும் உன்ன கட்டிக்கிறேன்ப்பா. அவள வாரிசு புண்டையா பாப்பு கட்டணும். என்னங்க புள்ள பத்திங்க? எதுவுமே தெரியாத அப்படித்தான் கோடு போட்டுனா போதுண்டா? அவர் ரோடு போட்டுருவா, ஓட்டு விட்டு நவராது. நான் வளப்பாப்படி தெரியுது கண்ணே. கல்யாணம்னா உன் அம்மால எப்படி நான் கல்யாணம் செய்து அதாவது இந்த நாட்டை ஆண்டு இருந்தாலும், அதாவது நீ அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ண பிறகு நீ பிறந்த இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்து அதை எடுத்து கொஞ்சி குழாவி விளையாடி எங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக கடைசி காலத்துல, அதாவது இந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் விளையாடி விட்டு நாங்க இருக்கலாம், காலத்தை கழிச்சு எல்லாம் எங்களுடைய ஆசை. எதுக்கு உன் அம்மால கேட்டு பாரு. ஒவ்வொரு நாளும் பைய வக்கியோடும் அந்த முடிச்சதுக்கு அப்புறம்
நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். எனக்காக தனியாக மாட மாளிகை கூட போக போறோம். பூஜை செய்வதற்காக தனி அறை மண்டபம் ஒண்ணு உண்டு செய்யுங்க. சரி சரி, நீ கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொன்ன உடனே, அதாவது அடிக்காத புள்ள படியாதான். ஆமா, அதனால எடுத்த கையில உனக்கு அறிவு எப்படிமே ஆசைக்கு அன்புக்கு சிறந்த ஒரு ஆடவனோட வாழலாம் தான் எந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கும். எப்படி அதனால உனக்கு கன்னிகா மடம் கட்டி 48 நாள் கபரி விரதத்தை இருந்து முடித்த பிறகு நான் மாப்பிள்ளை பாத்துட்டு வந்துடுறேன். கூட்டு வந்தோடனே நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு, கல்யாணமும் பண்ணிக்கோ. என் பிள்ளைக்கு கன்னிகா மடம் கட்டணும். கன்னிகாமடம் கட்டியாச்சு, பெரிய போர்டும் கட்டியாச்சு. இப்ப உங்களுக்கு என்ன வேலை? எழுதணும் நான் சரியான மாப்பிள்ள பாத்துட்டு வரேன். சென்று புண்ணிய தலத்தில் நீராணி பயபக்தியோடு வரேன். வருவதற்காக நண்பதாக அனைத்து விதமான பூஜை செலவு தயாரா வச்சிட்டு ரெடியா வச்சிட்டு போயிட்டு வரேன். போயிட்டு சரியா? நான் பாத்துக்கிறேன். கேளுங்க சேவலை, உளிவியாக விட்டவர் கௌரி பூஜை செய்வதா இருந்தாலும் அதே சமயம் குளக்கரைக்கு செல்லும் போது அதே சமயத்தில் பாண்டவர் குலத்தில் பிறந்துட்ட இரண்டு பேத்துக்கு மூத்தவர், இரண்டு பேத்து இளையவர், நடு பிறந்த நாயகர், ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன் வருவதன் காண்க